ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த உலகெல்லாம் ஒரு எல்லைக்குள் இருக்கவும் பலம் வரவும் உண்மை போற்றி வரவும் நேரே ஏற்பாடு செய்திருப்பீர். இதற்காக உண்மை போற்றி பிடிக்கிறோம். இன்று நாங்கள் புனித நொயலா இன்னாசியர் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாம் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திரு பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய பயணிகளாக நாங்கள் இருக்க எமக்கு அறிவிப்புறுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நம்முடைய இறைவன் தந்தை மகள் தூயாக நல்ல இறைவன் லோயலா இன்னாசியாக இந்த திருவுருவச்சனையை ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி இந்த திருவுருவத்தில் ஜனிக்கும் நம்மையும் ஆஸ்வதிப்பாராக. அனைத்தும் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்கு. மத சீர்திருத்தம் என்ற பெயரால் திருச்சபையில் பிளவு ஏற்படுத்தப்பட்ட சோதனையான காலகட்டத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனையாளரான புனித லயோலா இஞ்ஞாசியார் இன்று நம்மால் நினைவு கூறப்படுகிறார். ஆன்ம மீட்பின் வழிமுறைகளை செயல்படுத்துவதில் ஆண்டவர் இயேசுவையும் நடைமுறை வாழ்வில் கடைபிடித்து ஒழுக வேண்டிய நெறிமுறைகளை எழுத்தில் வடிப்பதில் புனித சின்னப்பரையும் பின்பற்றி வாழ்ந்த புனிதராக உயர்ந்தவர் இவர். இனிக்கோ என்பது இவரது இயற்பெயர். ஸ்பெயின் நாட்டின் லயோலா கோட்டை இவரது பிறப்பிடம். செல்வ செழிப்பிலும் சீரிய நற்பண்புகளிலும் சிறப்புற்று விளங்கிய ஒன்றே இவரது குடும்பம். ஒரு இராணுவ அதிகாரியாக தமது பணி வாழ்வை தொடங்கிய நமது புனிதரிடம் அதிகார மோகமும் ஆடம்பர நாட்டமும் ஆரம்ப நாட்களில் தலைதூக்கி நின்றிருக்கிறது. ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெற்ற போரில் பங்கேற்ற இவரின் இரு கால்களும் பாதிப்பிற்குள்ளாகி 10 மாதங்களை படுக்கையிலேயே கழித்தாக வேண்டிய பரிதாப நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கிறார். பொழுதுபோக்கிற்காக இவரிடம் தரப்பட்ட புத்தகங்களை புரட்டி பார்க்க நேர்ந்தபோது ஊனமுற்றிருந்த அவருக்கு ஞானம் புகட்டும் நூலாக கிறிஸ்து வாழ்வு அமைகிறது. கர்த்தூசியா சபை துறவியா லுடாப் என்பவரால் எழுத்தில் வடிவிக்கப்பட்ட நூல் அது. நூலில் ஒளி வீசி நின்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நமது புனிதருக்கு சிந்தனை தூண்டலை ஏற்படுத்தி ஆன்மீக வாழ்விற்கு அவர் தம்மை முற்றம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் ஆர்வத்திற்கு வித்தூன்றுகிறது. அதன் விளைவு அவர் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட மாற்றமும் அனைத்தும் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்கே என்ற விருது வாக்கினை சுமந்து நிற்கும் இயேசு சபையின் தோற்றமுமே. ஆணவ குணத்தையும் இராணுவ வாழ்வையும் நம் புனிதர் புறந்தள்ள காரணமாய் அமைந்த கர்த்தர் இயேசுவின் வார்த்தைகள் இவையே. மனிதர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தமது ஆன்மாவை இழப்பார் எனில் அவர் அடையும் ஆதாயம் என்ன? இயேசுவின் வார்த்தைகள் நமது நெஞ்சங்களில் நீங்காய் கல்வெட்டாய் என்றென்றும் நிலைத்திடவும் இன்று நாம் கொண்டாடும் புனித லயோலா இஞ்ஞாசியாரின் நற்பண்புகள் நாளும் தழைத்திடவும் இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். Thank you.
திருப்பலி கருத்துக்கள். அமர்தராஜ், மரியா, அருண், ஜெனி, டயானா, விலுமா குடும்பத்தாருடைய நன்றி பலியாக இப்பலி ஒப்படைக்கப்படுகிறது. தொயலாங்கியாசியார் அந்நிய குடும்பங்களுடைய நன்றி பலியாகும். நம்முடைய பங்கில் உள்ள வாலிப பிள்ளைகளுடைய கருத்துக்கள் நிறைவேறும். இத்திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழோர் அனைவரும் மண்டியிட, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று தந்தையாகிய என்னுடைய மகிமைக்காக எல்லா நாமமே அறிக்கையிடும். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க பெற்றோர்களே, வீரமிக்க எம் பாசமிகு இளைஞர் இளம் பெண்களே, அன்பு தங்கை தம்பிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாபெரும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று புனித இன்னியாசியாரின் இளைஞர் இயக்கம் தொடங்கப்பட்டு 12வது ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு பேரவை மற்றும் நம்முடைய பங்கில் உள்ள பொறுப்பாளருடைய சார்பாகவும் எம் இளைஞர்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பாக தலைமையேற்று நடத்துவதற்காக நம்முடைய முன்னாள் பாசமிகு பங்கு தந்தையாக பணியாற்றி தந்த அருட்தந்தை ஜெரால்டு அவர்கள் இன்று முடிச்சூரிலே இருக்கின்ற முடிச்சுகளை வைப்பதற்காக மாற்றப்பட்டிருந்தாலும் அவருடைய உடலானது அங்கு இருக்கின்றது, உள்ளமானது இங்கேயே நம்மை சுற்றி நம்முடைய மக்களை எவ்வாறு கட்டி எழுப்பினோம் என்ற எண்ணத்திலே இந்த இளைஞர்கள்தான் சமுதாயத்தினுடைய தூண்கள், வருங்கால இளைஞர்கள் என்பதை மெய்ப்பித்து காண்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அவரை நம்முடைய பங்கு தந்தை, பங்கு பேரவை, பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருடைய சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலுமாக இளைஞனே, உன்னுடைய இளமையின் இனிமையால் இறைவனை நிறைய அன்பு செய்வீரே என்று இந்த நம்முடைய மறை மாவட்டத்திலே இளைஞர் இயக்கத்தினுடைய இயக்குநராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ரொசாரியோ அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்றது. அவர் எந்த அளவிற்கு இளைஞர்கள் மீது ஆர்வம் கொண்டு எந்த அளவிற்கு பாசம் கொண்டிருக்கின்றார் என்றால் நம்முடைய அழைப்பை ஏற்று, எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே தந்தை அவர்களையும் உங்களுடைய சார்பாக, பங்கு தந்தை, பங்கு பேரவை, பங்கு மக்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலுமாக நீங்கள் அனைவரும் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு விதத்தில் இன்று காலை கூட நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நான் பக்கத்து மற்ற பங்குகளை பார்க்கின்ற பொழுது இந்த பங்கில் இருக்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய கடமையை செய்கின்றார்கள், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எங்களுடைய வேலை இதுதான், இதை செய்தே தீர்வேன் என்று எந்த ஒரு தொந்தரவும் எங்களுக்கு கொடுக்காமல் அவர்களே எல்லாவித பணிகளையும் பார்த்து கொள்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இளைஞர்கள்தான் நாளை திருச்சபையினுடைய தூண்களாக இருப்பார்கள் என்பதை மெய்ப்பித்து காண்பிப்பதற்காக இந்த இன்னியாசியார் எவ்வாறு வேற இன்னியாசியாராக இருந்த இவர் எவ்வாறு பணம் மிகுந்தவராக வசதியாக இருந்தாலும் கூட இறைவனை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி ஒரு மாபெரும் சபையை இயேசு சபை என்று தொடங்கி இந்த நாள் வரையில் நமக்கு அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற அவருடைய சபையையும் புனித லோயலா இன்னியாசரை போன்று நம்முடைய இளைஞர்களும் மனமாற்றம் அடைந்து சமுதாயத்துள்ள இளைஞர்கள் எல்லாம் நம் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து வாழ வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்களின் சார்பாக நாம் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு இளைஞர் இளம் பெண்களை வருக வருக என்று பங்கு தந்தை, பங்கு பேரவை, பங்கு மக்களுடைய சார்பாக வரவேற்கின்றோம். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய ஆசிரியை பெற்று செல்ல இறைவன் உங்களை அபரிவிதமாக ஆசிர்வதிக்க இறையொருளை பெற இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நம் கண்களை மூடி ஆன்ம சோதனை செய்வோம். புனித லோயலாங்கியாசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே காயங்களை அனுபவித்த பொழுது மண்ட்ரேசா என்னும் குகையில் திருச்சுளை முன்பாக தன்னுடைய ஆன்மாவை சோதனை செய்தார்.
கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்தேன், என்ன செய்யாமல் விட்டுவிட்டேன்? இந்த இரண்டு கேள்விகள் தான் அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த தீமைகளுக்காகவும் செய்ய தவறிய நன்மைகளுக்காகவும் மனமருந்தி மன்னிப்ப வேண்டும். இறைவா வந்தோம் இதயம் தந்தோ, இறைவா வந்தோம் இதயம் தந்தோ, கரையெல்லாம் கழுவி கல்மனம் கரைப்பாய், கரையெல்லாம் கழுவி கல்மனம் கரைப்பாய், உள்ளத்தின் ஒளி உள்ளொளி தாராய், உமக்கென வாழ வரமே தாராய், உமக்கென வாழ வரமே தாராய், இறைவா வந்தோம் இதயம் தந்தோம், இறைவா கரையெல்லாம் கழுவி கல்மனம் கரைப்பாய், கரையெல்லாம் கழுவி கல்மனம் கரைப்பாய், உள்ளத்தின் ஒளி உள்ளொளி தாராய், உள்ளத்தின் ஒளி உள்ளொளி தாராய், உமக்கென வாழ வரமே தாராய், மாறாத அன்பினால் எங்களை அன்பு செய்து வருகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். சுமைகளை சுமந்து சோந்து போன வேளையில் எங்களை மார்பட இருக அனைத்து தேற்றுகிற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். யாரும் எங்களை மறந்தாலும் எங்களை மறவாமல் எங்களுடைய பெயரை வந்து கையிலே பொறித்து வைத்து நினைவு கூர்ந்து ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் பலகீனங்களையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களில் இயேசு கிறிஸ்து
மன்றாடுவோமாக. புனிதர்களின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமையை எங்கும் பரப்பிடவும், திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படுதலோடு ஒத்துழைக்கவும், புனித லொயலா இஞ்ஞாசியாரை பெயர் சொல்லி அழைத்தீர். அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை நன்றியுடன் போற்றுகின்றோம். அவருடைய ஜபத்தினாலும் எடுத்து காட்டினாலும் அவருடைய ஆன்மீக உதவியினாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு நீரே அருள் புரியும். உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பெறும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாகவே வேண்டுகிறோ. முதல் வாசகம் முன்னுரை. திருதூதர் புனித பவுல் கொரிந்து நகர் விசுவாசிகளுக்கு எழுதும் முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு வாசகம் தரப்படுகிறது. தாம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி நடப்பதாகவும், தம்மை போலவே ஏனைய விசுவாசிகளும் அவ்வாறு நடத்தல் அவசியம் என்பதோடு தன்னலம் களைந்து பிறரின் மீட்பை முன்னிலைப்படுத்தி வாழ வேண்டும் என்று புனித பவுல் வலியுறுத்தி கூறும் வாசகத்தை இப்போது வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 31 பிரிவு 11:1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah, I never knew.
நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. கடவுள் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 25 33 முடிய. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 25 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா
என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தியும். ஆண்டவரே, நீர் பேசும். உம்மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். உயிருள்ள உமது வார்த்தைகளால் எங்களை அபிஷேகம் செய்தருளும். உமது வார்த்தையே உண்மையாகும். கிறிஸ்துவில் பிரியமுள்ள வாலிப தம்பி தங்கங்களே, விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபார் யுவர் ஃபவுண்டர். 12 ஆண்டுகள் இறைவன் உங்களை தன் திருக்கரத்தால் சிறப்பாக நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து உங்களை உயிரான பாதைகளில் நடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே போலவே லோயலாங் ஏசியா ரன்வே குடும்பங்களுக்கும் உங்களுடைய பாதுகாப்புடைய திருமண விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி மறுகிறையானது வாலிப தம்பி தங்கைகளுக்காக மட்டுமே பிரத்யேகமாக இருக்கும். மற்ற விசுவாசிகளுக்கு உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, இப்படி லோயலாங்க ஆசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே வாலிபனாக இருந்த பொழுது ஒவ்வொரு வாலிபனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு வேட்கை, ஒரு தாகம் அவருக்குள் இருந்தது. முதலாவது தன் காதலித்த பெண்ணை கரம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. நிறைவான புகழை வாழ்க்கையில் பெற வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. தலை சிறந்த ஒரு தளபதியாக உருவாக வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. அவர் ஒரு படைத்தளபதியாக இருந்தார். டோனா கேத்ரினா என்ற ஒரு பெண்ணை அவர் காதலித்தார். மிகவும் புகழ்பெற்ற பிரபு குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் தன் புகழ் இன்னும் நிலைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. இதில் எந்த ஒரு தவறுமை இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு நாள் சரிந்துவிட்டது. ஆல் இஸ் ட்ரீம்ஸ் வேர் ஷேட்டர்ட் ஓவர் நைட். பேம்பலான் நம்மிடத்தில் யுத்தத்திற்காக சென்ற பொழுது குண்டு வெடித்து அவருடைய வலது காலை இழந்து விட்டார். காலை வெட்டியெடுத்து விட்டார்கள். அந்த வேளையிலே அவர் மனசோர்வுக்கு உள்ளானார். அவரை காதலித்த டோனா கேத்ரினா என்ற அழகான பெண் அவரை பார்த்து, உனக்கு ஒரு கால் இல்லை, உன்னை வைத்து எப்படி வாட முடியும் என்று சொல்லி அவருக்கு முடியாது என்று சொல்லிவிட்டு வீடு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த ஒரு காதல் தோல்வி, உடலிலே தன்னுடைய காலை இழந்த அந்த இழப்பு, தன் கனவுகள் சரிந்துவிட்ட நிலை. இந்த நிலையிலே லோயலாங்க ஆசியார் ஒரு ஆழமான ஜபத்திற்குள் தன் வாழ்க்கை நடத்தினார். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, அபேட் வித்மி என்ற ஒரு பாடல், என்னுடையரும் நேச கர்த்தர் என்று. அந்த பாடலின் மூன்றாவது சரணத்தின் வரிகள் இவ்வாறு இருக்கும். வென் ஆல் அதர் ஹெல்ப் அஸ் ஃபெயில், காட் அபேட் வித்மி. என் எல்லா உதவிகளும் என்னை விட்டு விலகி போகும் இடையிலே இறைவா நீ என்னோடு இரும். இதே வார்த்தைகளை லோயலாங்க ஆசியாரும் சொல்லுகிறார். வென் திங்ஸ் சீம்ஸ் மோர் டெஸ்பரேட், ஹாவ் மோர் ஹோப் இன் காட். வென் ஆல் அதர் ஹியூமன் ஹெல்ப் ஃபெயில்ஸ், காட்ஸ் எய்ட் இஸ் அட் ஹேண்ட். எவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்கு மனசோர் உண்டாகக்கூடிய நிலையிலே சூழ்நிலை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். மனித கரங்கள் உதவியை கொடுக்க தவறும் பொழுது கடவுளுடைய உதவி நமக்கு மிக அருகில் இருக்கிறது. இந்த ஒரு அனுபவத்தை தனி ஜபத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, இன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்று நான் ஜெபிக்கிறேன், நான் விரும்புகிறேன். முதலாவது, லோயலாங்க ஆசியார் தன்னுடைய துன்ப வேளையிலே நல்லதொரு பழக்கங்களை தனக்காக உருவாக்கி கொண்டார். இ வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அ குட் ஹேபிட். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய பழக்கமும் அவனுடைய செயல்பாடுகளும் அவன் ஆளுமையை அதிகமாக பாதிக்கும், அதை உருவாக்கும். ஹேபிட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கோ டுகெதர் டு ஃபார்ம் த பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன். லோயலாங்க ஆசியார் என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடமும் ஒரு குழப்பத்தை, அதிர்ச்சியை கொடுத்தது. முதலாவதாக அவர் இந்த இடம் லோயலா என்ற இடம், இடத்தின் பெயர். அங்கு தன் பெற்றோரோடு கூட, தன் ஃப்ரெண்ட்ஸோடு கூட மிக மகிழ்ச்சியாக இருந்தார். குடிப்பார், நடனமாடுவார், விளையாடுவார், எல்லா கேளிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டார். மகிழ்ச்சியான இடம் அவருக்கு இருந்தது. பேம்பலான இடத்துக்கு சென்ற பொழுது தன் காலை இழந்தார், காதலை இழந்தார், தன் கனவுகளை இழந்தார். மூன்றாவதாக சென்ற இடம் மண்ட்ரேசா என்ற ஒரு சிறிய குகை. மனிதர்கள் யாருமே அங்கே இல்லை, இருந்தது ஒரு திருச்சலை மட்டும்தான். அதன் முன்பாக காலை, மதியம், மாலை, இறைவன் நான்கு வேளையும் அவர் ஜெபித்தார். பெருசாக ஜபங்களை, மந்திரங்களை அவர் சொல்லவில்லை. மூன்று காரியங்களை அவர் சிலுவையை பார்த்து கேட்பாராம். இயேசுக்காக நான் இதுவரை என்ன செய்தேன்? இயேசுக்காக இப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இனிமேல் இயேசுக்காக நான் என்ன செய்யப் போகிறேன்? மூன்று கேள்விகளை திரும்ப திரும்ப தன்னை அவர் கேட்டுக்கொண்டார்.
வாலிப வயதிலே பல சமயங்களில் வாட் ஃபார், எதற்காக நாம் கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி மிக மிக அவசியம். அந்த கேள்விதான் நம் வாழ்க்கையில் பல பதில்களை நமக்கு திறந்து கொடுக்கும். வேலாங்கியாசியார் அந்த கோயில் இந்த பொழுது மூன்று பழக்கங்களை அதிகமாக வைத்திருந்தார். முதலாவது ஸ்பிரிச்சுவல் ரீடிங், ஆன்மீக புத்தக வாசிப்பு. இரண்டாவது ரிஃப்ளெக்ஷன், படித்ததை உள்வாங்கி அசையப்பட ஆரம்பித்தார். மூன்றாவது ரிட்ரீட். இரண்டு சமூகத்திலே மாதம் ஒருமுறை உபவாசத்தோடும் தனிமையிலும் இருக்க அவர் பழகி கொண்டார். பிரியமானவர்களே, இந்த புத்தக வாசிப்பு என்பது இன்று அதிகமாக குறைந்துவிட்டது. ஆனால் வாலிபஞ்சங்களாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், பகத்சிங் தான் இறக்குவதற்கு முந்தைய நாள் அவனை பார்த்து கேட்டாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று. அவர் கேட்டார், வாசிக்கிறதுக்கு நல்ல வரலாறு புத்தகத்தை கொடுங்க என்று கேட்டார். சாக்ரட்டிஸ் இறப்பதற்கு முந்தைய இரவு முழுவதும் புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டு இருந்தார். குறிப்பாக மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற பெரியவர்கள் தேசத்தின் பிதாக்களை அழைக்கிறோம். புத்தக வாசிப்பு தான் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய தலைவராக அவர் உயர்த்தியது. அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல புத்தகங்களை நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது வரக்கூடிய சிந்தனைகளை ஆசைப்படும் பொழுது உங்கள் எண்ணங்கள் உயரும், உங்களுடைய சிந்தனைகள் உயரும். வாழ்க்கையில் தெளிவான பாதைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள மிகவும் அவசியமாக இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் அ குட் ஹேபிட் இஸ் அ ஃபர்ஸ்ட் வேல்யூ வி ரிசீவ் ஃப்ரம் செட் இக்னிஷியஸ் ஆஃப் லயலா. நல்ல பழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நிறைய சமயங்களில் நமக்குள்ள தீய பழக்கங்கள் இருக்கிறது என்று நம்மளை பார்த்து வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்னிலிருந்து யோசிச்சு பாருங்கள், உங்களை பார்க்குறவங்களுடைய பெற்றோர், நண்பர்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை தங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடிய ஆர்வத்தை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்கங்கள் உங்கள் ஆளுமையை உருவாக்கும். குறிப்பாக ஆன்மீக புத்தக வாசிப்பு, ஸ்பிரிச்சுவல் ரீடிங் ஒரு மனிதருக்கு மூன்று விதங்களிலே உதவி செய்கிறது. தாமஸ் மர்டன் என்ற அறிஞர் வர சொல்கிறார், முதலாவது அறுதி வாழ்க்கை மொராலிட்டி, இரண்டாவது ஒரு மனிதனுடைய ஆளுமை பிரசானிட்டி, மூன்றாவது ஃபிடலிட்டி. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பிரமாணிக்கமாக இருக்க அந்த ஆன்மீக வாசிப்பு அதிகமாக உதவியாக இருக்கும். வேலாங்கியாசியார் இரு புத்தகங்களை வாசித்தார். ஒன்று கிறிஸ்துடைய வாழ்க்கை, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். இரண்டாவது புத்தருடைய வாழ்க்கை சிறிதை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு செயின்ட் பற்றியும் வாசிக்கும் பொழுது கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாராம், இஃப் திஸ் செயின்ட் கேன் டூ ஒய் நாட் ஐ, இந்த புனிதரால் இது சாத்தியம் என்று சொன்னால் நான் ஏன் செய்ய முடியாது, ஒய் நாட் ஐ. இந்த கேள்விதான் அவரை புனிதனாக மாற்றியது. இரண்டாவதுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் அவருடைய தோழமை உறவு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இருந்தாங்க, ஏழு நண்பர்கள். குடிக்கிறவங்க கிடையாது, ஊர் சுற்றுறவங்க கிடையாது. ஏழு பேருமே அவர்கள் வைத்திருந்த பார்வை, அவருடைய விஷன், அவருடைய ஒரு தாகம், பேஷன், அவர் செய்ய வேண்டிய பணி, மிஷன், மூன்றிலுமே ஒருங்கிணைப்பட்டு இருந்தார்கள். நீங்கள் பார்த்திங்க சொன்னால் சமுதாயத்தில் நிறையா கிளிக்ஸ் ஃபார்ம் ஆகும். கிளிக்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ஹேபிட் இருக்கிற நபர்கள் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அல்லது இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், நிறைய குரூப்ஸ் இருக்கிறது. ஆனால் அந்த குரூப்புனால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன பயன், அதை யோசிச்சு பாருங்கள். நிறைய சமயங்களில் கலாய்க்கத்தை யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பை, இசை ஜோக்ஸ், சில மெசேஜஸ். ஆனால் ஒரே காரியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒருமித்த ஒரு உணர்வு, டு டூ சம்திங் குட். நேற்று என்னுடைய பங்களிருக்க வாலிபர்களை ஜீவோதயா என்ற இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் நான் கூட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு ஒரு முதல் சந்திப்பு அது, வெளியே அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்கு போனதில்லை. அந்த பிள்ளைங்க போயிட்டு விசிட் பண்ணி ஒரு திவசம் கழித்து வந்த பொழுது நான் சாப்பிடல இருந்தேன். மாஸ் முடிச்சுட்டு எல்லா பிள்ளைங்களும் அழுதாங்க. சொன்னாங்க, ஃபாதர், எங்கள் அப்பா நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கோம், நிறையா சமயங்களில் வந்து கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு கோயிலுக்கு வர மறுத்துருக்கோம், நிறைய சமயத்தில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாக்கா சாட மாட்டோம், மூஞ்சி ஒத்துக்கி வச்சுக்குவோம். ஆனால் இதை பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு தாடை இல்லை, நிறைய பேர் இந்த டயிங் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. எத்த ஒருத்தருக்கு அவஸ்தை கொடுத்தேன், டூ ஹவர்ஸில் இறந்து போயிட்டார். அவருக்கு வந்து இந்த ரெண்டு சிக்குமே இல்லை, கண்ணை பார்க்கும்பொழுது அவருடைய நாக்கு, அவருடைய ஜாப் போன்ஸை பார்க்க முடிந்தது. அப்படி இருந்தார் ஒரு 12 வயசு பொண்ணு. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு 2 வருஷம் மாதிரி இறந்து போயிட்டார், பிளட் கேன்சர். இதெல்லாம் பார்க்குற வேலையில் கடவுள் எங்களை நல்லா வச்சுருக்காரு, அதை நாங்கள் உணர்ந்தது கிடையாது. நான் சொன்ன வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் அப்பா அம்மாட்ட நீங்கள் சாரி கேட்டு அவங்களை ஹக் பண்ணி சொல்லுங்கள், எல்லா சூழ்நிலையும் நாங்களுக்கு உண்மையாக இருப்போம், நேசிப்போம், நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். அந்த டுக்க டிசிஷன் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி விசிட் நம்ம செய்யணும், இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம பங்கு பொறுத்தவரைக்கும் எல்லாத்து மெம்பர்ஸும் நிறையா அவுட்ரீச் பண்ணியிருக்கீங்க. என் வாழ்க்கையில் உங்களை மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் குரூப் நான் பார்த்ததில்லை. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ஃபாதர் அசிஸ்டன்ட் ஃபாதர் சொன்ன மாதிரி எல்லா சூழ்நிலையும் நல்லா பங்கெடுத்தீங்க. குட் திங்ஸ் ஷுட் கண்டினியூ. ஒன்று சொல்லுவாங்க, திங்ஸ் ஷுட் மூவ் ஆன்வர்ட் அண்ட் அப்வர்ட். நம்முடைய இயக்கம் முன்னேற்றம் என்பது முன்னோக்கியும் உயர்ந்தும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழமைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இங்கிலீஷில் ஒரு பழமையை சொல்லுவாங்க, பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். தண்டிகளெலாம் ஒன்றா சேர்ந்துக்குவான், கஞ்சாடிகளெலாம் ஒன்றா சேர்ந்துக்குவான், தப்பு செய்யலாம் ஒன்றா சேர்ந்து தப்பு செய்வாங்க. ஒருத்தருக்கு அடி வாங்கும்பொழுது தான் அந்த தவறு உணர்ந்து ஒருவர் விலகி வருவார். பின் ஒவ்வொருத்தராக தங்கள் வாழ்க்கையிலே அந்த காயங்களை படும்பொழுது சில பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். வேலைங்க சில வாழ்க்கையிலும் காயம் ஏற்பட்டது, பாடங்களை கற்றுக்கொண்டார். ஏழு பேர் ஒன்றா சேர்ந்து இயேசபை உருவாக்கினார்கள். 15 வருஷத்தில் 1000 குருக்கள், 100 இடங்களிலே அவர்கள் தங்களுடைய பணியிடத்தை நிறுவினார்கள். இது மனுஷரால் முடியாத ஒரு காரியம்,
இறைவனால் கூடும். ஆண்டவர் சொன்னார், இங்கே இருவர் மூவர் என் நாமத்தால் குடியிருக்கிறீர்களோ அங்கே மெய்யாகவே உங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறேன். நல்ல மனசோடு நலையத்தோடு நம்ம செயல்பட்டால் நிச்சயமாக கர்த்தர் நம்மத்திலே வாசமாக இருந்து நம்மை நடத்துவார், நமக்காக பெரிய காரணம் செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான லெசன். வி ஷுட் பி டுகெதர். சிரிக்கிறதுக்கும் கிளிக்காக மட்டுமல்ல, நாட் ஃபார் மியர் பிளஷர், வி நீட் டு ஷேர் அவர் பேஷன். நம்முடைய கனவுகளை தரிசனங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல காரியத்தை செய்யணுமா, கூடி சேர்ந்து சிறப்பாக செய்யலாம். இப்படி செய்யும்பொழுது உங்களுக்குள் ஒரு தெய்வீக உணர்வு வெளிப்படும். அந்த தெய்வீக உணர்வு தான் உங்களை அதிகமாக ஆண்டவருக்குள் கட்டியெழுப்பும். மூன்றாவதாக வேலைங்க சார் வாழ்க்கையில் காணக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், தேர்ந்து தெளிகிற வரத்தை அதிகமாக அவர் நாடினார். இ சாட் த கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் எதை செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ள அவர் ஆண்டுடைய பாதத்திலே ஜபத்தில் நேரத்தை செலவிட்டார். நொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணல, ஹார்ட்லி 3 to 5 minutes. அப்படி வாழ்க்கையில் சொல்லுகிறார், ஆண்டுடைய பார்த்து நான் என்ன செய்யணும், என்னை மனசிடக்கூடிய தீர்மானம் நல்ல தீர்மானமாக இருக்க வேண்டும், என்னுடைய சாய்ஸ் சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய சுயநலத்தின் படியால் இறைசத்தின்படி இருக்க வேண்டும் என்று அதிகமாக விரும்பினார். நீங்கள் ஒன்று குறிந்த அதிகாரம் 12 பார்த்தீங்கன்னா, தூயாவுடைய கொடைகளை குறித்து பவுல் பேசுகிற வேளையில் இறுதியாக சொல்லுகிற காரியம், ஆவிகளை தேர்ந்து தெளிகிற வரத்திற்காக அதிகமாக நீங்கள் இயங்குங்கள் என்று சொல்லுகிறார். சீக் ஃபார் த கிஃப்ட் ஆஃப் டிசன்மெண்ட். நீங்கள் பல சமயங்களில் மனசு ஒரு எண்ணம் வருது, உணர் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எது ஒரு உணர்வு வருது, உடனே பேசணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆசை எழுது, அதை நினைவுத்தரணும் நினைக்கிறோம். இட் இஸ் ஹியூமன். சரியா தப்பா என்பதல்ல, அதன் விளைவு நமக்கு நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமா, இறை சித்தம் அது இருக்குமா இருக்காதா, கடவுளுடைய அருளால் அந்த செயல் நடக்குமா நடக்காதா, இந்த தெளிவு நமக்கு தேவை. இந்த நிறையா யங்ஸ்டர்ஸ் நல்ல மனசோட சில முடிவு எடுக்கிறாங்க, ஆனால் அதன் விளைவுகள் பாதகமாக இருக்கிறது. மேக் த ரைட் சாய்ஸ், மேக் த கரெக்ட் டிசிஷன் இன் த ஃபீட் ஆஃப் காட். அதுதான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தொலைங்கரசர் தன் வாழ்க்கையில் பல முடிவுகள் எடுத்தார். தன் வாழ்க்கையில் மேற்கொண்டு காதலிக்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்தார். இ வென் பை த டெசிஷன். மேற்கொண்டு போர் செய்யக்கூடாது தீர்மானத்தை எடுத்தார். மீண்டும் கத்தி எடுக்கக்கூடாதுன்னு தீர்மானித்தார். யாரையும் படிவாக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தார். அடுத்தபடியாக கடலுக்காக ஏதாவது செய்யணும், மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தார். மூன்றாவது, ஐந்தாவதாக, தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்திலே பின்னோக்கி போகக்கூடாது என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தார். டிசன்மெண்ட் இது எப்படி சாத்தியமடைதுன்னு சொன்னால், ரெண்டு விஷயம். ஒன்று பாவ சங்கீர்த்தனம் கன்ஃபெஷன், இரண்டாவது ஹோலி எக்கரஸ்ட் தீவன கருணை. இந்த இரண்டு கண்களை தன் ஆன்மாவின் வெளிச்சமாக வைத்திருந்தார். அதனால் ஆல் யங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய காரியம், பாவ சங்கீர்த்தனம் திருப்பலி இரண்டுமே உங்கள் கண்களாக இருந்தால் நிச்சயம் வாழ்க்கை நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. உங்களுடைய திருப்பலியின் மைய சிந்தனை இருளில் பிரகாசிக்க மொழியாக, டு பி அ லைட் இன் த டார்க்னஸ். வில்லியம் ஜேம்ஸ் அந்த அறிஞர் சொன்ன வார்த்தை இது, தோ த வேர்ல்ட் அரௌண்ட் மீ இஸ் டார்க் ஐ கேன் பி அ லைட். என்னை சுற்றி இருக்கிற உலகம் இருளாக இருந்தாலும் நான் வெளிச்சமாக இருக்க முடியும். ஏசிய புத்தகம் அதிகாரம் 60 வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வெளிச்சமானது இருள் மத்தியிலே பட்ட பகல் போல் ஒளிரும், உன் கண்ணீர் நாட்கள் முடிந்து போகும். கடவுளுடைய ப்ராமிஸ். சியோனே, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி வந்துவிட்டது. ஹரிசன் ஷைன், யுவர் லைட் ஹஸ் கம். அந்த ஒளி கடவுளுடைய கரத்திலிருந்து மக்க வருகிறது. அதனால் இரண்டே சார்ந்து வாட படைக்கூடும் என்று சொன்னால், தேர்ந்து தெளிகிற அந்த ஞானம் வெளிச்சம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் உண்டாகியிருக்கும். யூத் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மூன்று விஷயத்தில் உங்களுக்கு ரைட் டெசிஷன் தேவை. ஒன்று, உங்களுடைய பர்சனல் கரியர், என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும். ரெண்டாவது, எந்த எப்படிப்பட்ட வாழ்க்கையை சூஸ் பண்ணணும், யாரை மணந்து கொள்ள வேண்டும். மூணாவது, வாழ்க்கையில் மேற்கொண்டு என் ப்ரொஃபஷனில் ஒரு வெர்டிக்கல் கொடுத்துருக்க நான் என்ன செய்யணும். இந்த மூன்று காரியங்களை வந்து சக நண்பர்களை வைத்தோ மற்றவங்க எப்படி செய்யணும் வைச்சோ, டோன்ட் இமிட்டேட், அதாவது சிட் அட் காட்ஸ் ஃபீட், சீக் காட்ஸ் கவுன்சில். கடவுளுடைய கரம் உங்களை நடத்தும். இந்த டிசைன்மெண்ட் மிக மிக அவசியம். அந்த லோலங்கியாசியார் அவர் எழுதிய ஜபம், அனிமா கிறிஸ்டி என்ற கிறிஸ்துவின் ஆத்மே என்னை தூய்மையாக்க வேண்டிய ஜபத்தை திருப்பலி பொழுது நற்கனை உட்கொண்ட பின்பு தன் மனதிலே அவர் ஜபிக்க ஆரம்பித்தார். அந்த ஜபந்தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஞான ஒளியை அவர் கொடுத்து, இட் கிவ் எ வண்டர்ஃபுல் லைட் டு கோ பை த டெசிஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். தூயாவி எனக்கு எதை வைத்திருக்கிறாரோ அந்த பாதி நடக்க அந்த ஜபம் அவரை வழித்தியது. அந்த பார்த்திங்க சொன்னால், திருப்பலி ஜப புத்தகத்தில் இந்த மிசல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா குருக்களுக்கும் திருப்பலிக்கு பின்பு நான்கு ஜபங்கள் இருக்கும். தாமஸ் அக்வினாசருடைய ஜபம், லலங்கியாசியாருடைய அனிமா கிறிஸ்டியன் கிருஷ்ணநாத்மே என்ற ஜபம், மற்ற இரண்டு ஜபங்கள் வேறுபடுதலால் எழுதப்பட்டது. இந்த ஜபங்கள், இந்த திருப்பலி இரண்டுமே கடவுளுடைய பாதையிலே நான் நடப்பதற்கான வெளிச்சத்தை கொடுக்கிறது. குழப்பங்கள் மத்தியில், பயங்கள் மத்தியில், கலக்கத்தின் மத்தியிலே கடவுளுடைய கரம் நம்மை வழிநடத்துகிறது. ஆக எல்லா வாலிப பிள்ளைகளும் இந்த மூன்று பண்புகளை வேலைக்காசிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக நாம் இறை ஆசிரியை பெறுவோம். அனைவரும் முழுந்தாடுவோம். டி மேஜர்
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்பீரும், அரிய காயங்களுள் என்னை வைத்தீடும், பேரேந்திட வண்ணமாய் இன்றும் கட்டிடும், ஒரு சத்ருவினம் இன்றி காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீடம் உம்மை வாழ்த்தவே வருக என் என்னை ஏவிடும். எழுந்திருப்போம் விசுவாசிகள் மன்றாட்டு. Yeah.
எங்களை அன்பு செய்யும் தந்தையே, உமை கெஞ்சி மன்னாடும் மக்களுக்கு தயவாய செவி சாய்த்தாரலும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களையெல்லாம் உமது வளன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். அமர்ந்து கொள்ளுங்கள். காணிக்கை பாடல். சகோதரிகளே, சகோதரர்களே, நம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி நம் தந்தையும் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏற்ற பலியாக இருக்கும்படி உருக்கத்தோடு செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபை நாட்களுக்காகவும் உமது கையிலிருந்து எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித லயோல இஞ்ஞாசியாரின் திருநாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளோடு எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இப்பலியில் பங்கெடுப்பதனால் நாங்கள் எங்களையும் மறுத்து அனைத்தையும் திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலேயே உள்ளத்தாலும் உணர்வாலும் புனிதம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவரே, தூயவராகிய தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்தினிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் தாமே புகழ் பெறுகின்றீ. அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் பொழுது உம்மருட்கொடைகளுக்கு மணிமுடியை சூட்டுகின்றீ. அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்து காட்டாகவும், அவர்களுடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும், வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீர் எங்களுக்கு அருளுகின்றீ. புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனிதர்களால் நாங்கள் மன உறுதி அடைந்து வாழ்க்கை போராட்டத்தில் தளர்வுறாது நிலைத்து நின்று கிடைப்பதற்கரிய மகிமையின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதரதி தூதரோடும் திரளான புனிதர் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து மாறாதவும் அன்பினை ஒரே குரலாய் பாடுவதாவது. நீர்மையாக பரிசுத்தர், புண்ணியத்திற்கெல்லாம் ஊற்று, உடைப்பட்ட உள்ளத்தோடு உம் திருமண் வந்துள்ள எங்கள் அனைவர் மீதும், நாங்களும் திருமண் கொண்டு வந்துள்ள கண்ணீர் சபங்கள் காணிக்கை பொருட்கள் மீதும் உம்முடைய தூயாவியை பொழிந்து புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணவாக. அவர் பாடப்பட மனமு வந்து தம்மையே கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. என் உயிரான உயிரான உயிரான
அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரணாமே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரணாமே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். தந்தை இறைவா, உலகெங்கும் பரவினுடைய திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையுமே நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையுமே அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்து நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருச்சபையிலே உழைத்து மறித்த, குறிப்பாக இச்சபையிலே உழைத்து மறித்த திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவியர் அனைவருக்காகவும், எங்கள் குடும்பங்களிலே மரணமடைந்த எம் பெற்றோர், எம் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள், யார் முன்னியாத ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கண்ணித்தாயன மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கின்ற புனித லொயலா இன்னியாசியார், இவ்வுலக புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தூங்கமிழ உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு ஆமே, ஆமே, ஆமே. கிறிஸ்தில் பிரியமுள்ள மக்களே, இன்று விழா கொண்டாடும் நம்முடைய பங்கிலுள்ள வாலிப பிள்ளைகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நல்ல கரியர் ஆப்ஷன்ஸ் நல்ல வாழ்க்கை துணை அவர்களுக்கு அமையும் வேண்டி கரங்களை விரித்து அந்த ஜபத்தை அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அந்த பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடுபடாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு. ஆண்டவரே, தீமைகள், இழப்புகள், தவறான முடிவுகள், குழப்பங்கள், பயங்கள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் மன அமைதியை கனிவோடார்கள உண்மை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் பாவத்தின் நினைவுகள், பாவத்தின் சூழல்கள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை தந்து நாங்கள் யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். உலகம் தர முடியாத நிலையான என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய சிட்டுகளுக்கு வாக்களித்தீரேன். எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பையும் முடிவற்ற பாசத்தையும் மாறாத மனதுருக்கத்தையும் கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மன நிம்மதியையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையால் உம்முடைய சாவின் வழியாக எங்களுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்கவும் திரு உலகினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் கண்ணீரையும் காயங்களையும் நீக்கி எல்லா தீமையிலிருந்து நீர் எங்களை விடுவித்து நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையில் கருத்தூண்டி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒரு நொடிப்பொழுதும் மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களையெல்லாம் போக்கும் செம்மறி, செம்மறியின் திருவிருந்தில் கலந்து கொள்ள பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர் என்னுள் எழுந்தருள, நானோ தகுதியில்லாதவனே, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஆன்மா குணமடும், என் ஆன்மா குணமடும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. Thank you.
நோயிலே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு உன்னால் வாழும் மூயே.
அன்பிற்கினியவர்களே, இன்று நமக்கு ஒரு பெரிய இரட்டிப்பு மகிழ்ச்சி. எப்பொழுதுமே அது ஒரு இயல்புதான். நானும் கூட ஒரு ஆண்டுகளிலிருந்து நிறைவடைந்து செல்கின்ற பொழுது நான் எப்பொழுது வருவேன் என்று ஏக்கம் எனக்கும் கூட பலவிதமான போன் பட்டாபிராமிலே இருந்து. அது நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு இயல்பு தான். இன்றைக்கி நன்மை எடுக்கும்போது கூட பார்த்தேன், ஓப்பனாக சொல்லணும்னா ஃபாதர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நன்மை எடுக்கணும் ஆசையாக இருப்போம், நம்ம சீக்கிரம் முடிக்கணுன்றதுலாம் அவரே தந்தையே கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட சூழ்நிலைகள் அப்படி இல்லை. எனவே உங்களுடைய பாசத்தை நான் புரிந்து கொள்ளுகின்றேன், உங்களை மனதார பாராட்டுகின்றேன். இப்படி தான் வேணும். ஒரு அர்ப்பணியாளர் உங்களுடைய பிள்ளை என பொறுப்பாக நடத்த வேண்டும். எனவே இந்த தந்தை அவர்களை உண்மையாகவே அன்போடு நீங்கள் அன்பு செய்வதை நான் பார்க்கின்றேன். இன்றைக்கி அவருக்கு என்ன படியாக தான் எனக்கும். இன்றைக்கி எந்த அளவுக்கு அவர் மேலே பாசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக என் மேலேயும் வைப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? அவருக்கு வேறு, எனக்கு வேறு, தாடிக்கு வேறு சிக்கா, தலைக்கு வேறு சிக்கா கிடையாது. தலைக்கு போட்டால் தலையில் முடியல, தானாக ஒழிவிடும் தாடிக்கு இல்லையா? எல்லாம் ஒன்று தான். எனவே உங்களுடைய பாசத்தை நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை. மாற்றிட்டு போயிட்டா அப்படி என்ன பார் போயிட்டீங்க, கண்டிப்பாக ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை நான் மதிக்கின்றேன். இருப்பினும் கூட இந்த நாளிலே தங்களுடைய பணியெல்லாம் விட்டு விட்டு நம்முடைய எளிய அழைப்பு ஏற்று வந்து மீண்டுமாக நான் உங்களை விட்டு மறக்கவில்லை, நான் மனதிலே வைத்திருக்கின்றேன் என்று நமக்காக திருப்பலி ஆற்றி சிறந்த ஒரு மறைவுரை ஆற்றி இறை வார்த்தை எடுத்துரைத்து அதன்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்கிய நம்முடைய பாசமிகு முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் முடிச்சூர் பங்கு தந்தையுமாக இருக்கின்ற தந்தை அவர்களுக்கு நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவை இரண்டு நபர்கள், அதாவது இரண்டு குரூப்பு சிறப்பித்தார்கள். யார் யார் சொல்லுங்க? இளைஞர் இளம்பெண், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். அதுக்கப்புறம் இன்னாசியார் அன்பியம் உங்களுக்காக வடை வழங்குகின்றார்கள். தயாராக இருங்க வடை சாப்பிட்றதுக்கு. இன்னியாசியார் அன்பியத்தின் சார்பாக உங்களுக்கு வடை வழங்கப்படுகிற சார்பாக கேக்கு, அட கேக்கு மறந்துட்டோம், நான் ஒரு பேக்கு கேக்கு உங்களுக்காக, உங்கள் அனைவருக்கும் கேக்கும் கொடுக்குறாங்க. நான் அடிக்கடியாக தான் கேட்பேன், ஃபேக்ட்ரியில் உள்ளே இருக்குது கேக்கு, வெளியே நிற்கிறான் பேக்கு அப்படின்னு. அதனால் நல்லது ஒரு கேக்கை வழங்க, கேக்கும் மற்றும் வடையை வழங்க காத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இன்று நாளை சிறப்பித்த நம்முடைய பாசமிகு இளைஞர்கள் உண்மையாகவே இளம் துடிப்போடு யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அவங்க ஒரு வேலை செய்தாலுமே போதுமானது, நல்லது செய்தால் போதும். பெரியவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி தான், நாம் அவரை கூப்பிட்டு நீங்கள் தான் கூட உட்காந்துருக்கணும் இல்லாமல் என்னுடைய பணி நான் செய்வது, அதை செய்தாலுமே நன்றாக இருக்கும், அவர் பணி அவர் செய்கிறார் என்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கும் இந்த இன்னியாசியார் அன்பியம் சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய கரகோஷத்தின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இங்கு தந்தை அவர்கள் உடனடியாக செல்ல இருப்பதால் தந்தை அவர்கள் நம்முடைய ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல. எனவே தந்தை அவர்களுக்கு மட்டும் நம்முடைய இளைஞர்கள் நன்றி சொல்ல வருகிறார்கள். மற்றொரு தந்தை அவர்களுக்கு நம்மோடு கூட இருப்பார் என்று நினைக்கின்றேன். எனவே அவருக்கும் உங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது சகோதரர்கள் நம்முடைய தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பார்கள். நம்மளுக்காக மீஞ்சூர்லேருந்து நம்ம வந்திருக்க நம்மளோட பழைய பாரிஷ் பிரீஸ்டுக்கு நம்ம யூத் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு. தேங்க்யூ. பிரிமானவர்களே, அன்போடு இந்த திருப்பலிக்கனை அழைத்த ஃபாதர் மார்டின் மற்றும் ஃபாதர் சோக்கியன் அவர்களுக்கும் வாலிப்பிள்ளைக்கு நன்றி. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் யூத் மெம்பர்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 5 வருஷமாக கேட்டகிசம், வர்ஷிப் மினிஸ்ட்ரி, அப்புறம் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி, நிறைய விஷயங்களில் வந்து யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணி செஞ்சாங்க. ஒரு விஷயம் நான் அவங்கள்ட்ட ரொம்ப பார்த்தேன்னு சொன்னாக்கா, அந்த இன்வால்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன், எதை செஞ்சாலும் ஜபத்தோடு துவக்குவாங்க, ஜபனூரில் செய்வாங்க, சிறப்பாக முடிச்சுட்டு வந்து அடுத்தது என்ன செய்யணும்னு வந்து கேட்பார்கள். மிக மகிழ்ச்சி. வெளியே பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், சர்ச் டெக்கரேஷனாக இருக்கட்டும், எதையும் வந்து கண்ணும் கருத்தமாக மிக சிறப்பாக செய்தார்கள். இன்ஃபேக்ட் இந்தியா பாரிஷ் யூத்து கூட சொல்லும்பொழுது உங்களை தான் அந்த ஏமரை எடுத்துக்காட்டாக சொல்கிறது உண்டு. அவங்க சொன்னாங்க நீங்கள் சின்மயநகரை மறக்கலை அப்படின்னு சொல்லி, மறக்க முடியாது. அதனால் ஐ எம் கண்டினியூ ப்ரேயிங் ஃபார் யூ, ஆல் ஆஃப் யூ. அதனால் உங்களுடைய ஜபனுக்காக ரொம்ப நன்றி, செய்த உதவிகளுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் தொடர்ந்து உங்கள் இந்த பங்கு ஆஸ்வதிக்க உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எறிவிடும் என்று எவ்வளவோ விரும்புகிறேன் என்கிறார்
நம் ஆண்டவர். மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா. புனித எஞ்ஞாசியாரை திருச்சபைக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றியினை நவில்கின்றோ. இப்புகழ்ச்சி பலியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உலகறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன், இன்று புனித லயோலா இஞ்ஞாசியாரின் பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தன்னர் கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித லயோலா இஞ்ஞாசியாரின் பரிந்துரைகளால் தீமையிலிருந்து விடுதலையும் அவரின் எடுத்துக்காட்டான வாழ்க்கையினால் நற்குண பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தன்னுடைய மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபை அகமகிழ்கின்றது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனித லயோலா இஞ்ஞாசியாரின் தோழமையில் இடம் பெற்று நீங்காத பெருமகிழ்ச்சியை இன்றும் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அரவணைப்பில் என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. ஐயாசியார் அன்பிய குடும்பங்களுக்கும் என்னுடைய திருமண விழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். ரொம்ப உயிர் துடிப்புள்ள ஒரு அன்பியம். சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் கடவுளுடைய அருட்கரங்களை ஆஸ்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விஷ ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய இளைஞர் இளம் பெண்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற புனித இன்னியாசர் அன்பியம் ஏற்பாடு செய்திருக்கின்ற கலை நிகழ்ச்சி ஒரு சிறிய புரோகிராம் நம்முடைய இமாக்குலேட் ஆலிலே உடனடியாக நடைபெறும். தயவு செய்து அனைவரும் வீட்டிற்கு செல்லாமல் கீழே செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா என்ன அழகு, உன்னருள் அழகு, என்ன அழகு, உன் அன்பழகு. தீபாவின் நீச்சுடை தாவீரின் கோபுரமே, சாரானின் மலரழகு, சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு, உன்னருள் அழகு, என்ன அழகு, உன் அன்பழகு.
Sarumum undaga kadavar